அயோத்திமானவர் நீர்வளம், நிறவளம், செல்வளம், தனிவளம் முதலவா இந்த அயோத்தி மாநகரம். எங்கு பார்த்தாலும் சொல்ல செலுத்துங்க. நாட்டு மக்கள்லாம் நாட்டிலே காணாமே எங்கு சென்றிருப்பார்கள். ஆனால் எங்கு பார்த்தாலும் ஆவதுள்ளங்கள், பெண் விளக்குகள் என்ன வணங்கத்துக் கொண்டிருக்கிறார். ஓ, என்ன விழா? அப்படியா? அனுச்சர மகன் நோயனுக்கு ஐந்தாவது நாள் இன்று திருநாட்டு நாளை கொண்டிருக்கிறார். எப்படியாவது அரண்மனை செல்ல வேண்டும், அந்த அரசனை பார்க்க வேண்டும், ஒரு பொய்யாக சொல்ல வைக்க வேண்டும். பார்க்கிறேன். சென்றேன் அரண்மனைக்கு, கண்டேன் அரசனை. என்னை பார்த்தவுடன் சாமி ராஜரசியை நீ வாழ்கிறேன்னுக்கு இன்று ஐந்தாவது நாள் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஹரிச்சந்திரன் அதற்கு பின்னால் சந்திரமதியோ ஹரிச்சந்திரன் இந்த மூன்று பேரும் என்னை சிம்மாசனம் அமர்வித்து என் காலிலேயே மலர் தூவி என்னை வரவேற்றார்கள். அவர் ஆசைக்கு பின்னால் சாமி 56 தேச மன்னனுக்கும் ஓலை கொடுத்தேன். அனைத்து மன்னர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். 66 மந்திரி அமர்ந்திருக்கிறார்கள். யோ, என் நாட்டு மக்கள் குடிமக்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நான் அழைப்பு கொடுக்காத தேவத்திலிருந்து நீங்க வந்து என் மகனை வாழ்த்திருக்கிறேன் சுவாமி, என்ன காரணம் என்று கேட்டார் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரா, என்ன காரணம் ஹரிச்சந்திரா? எப்படியாவது இப்பொழுது மாத்திரை பூசி வைக்க வேண்டுமே நினைத்து நாட்டு மக்கள் நலங்கருதி உலக சேமத்துக்காக தெய்வத்திலே நான் ஒரு யாகம் செய்ய போகிறேன். அப்படி யாகம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் உன்னையே போல் மன்னும் சென்றதால் அந்த பொருளை தானமாக வாங்கி அதை செலவிட வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக இங்கு வந்திருக்கிறேன். அதற்கு அவன் கூறினார் ஹரிச்சந்திரன், சாமி பொன்பலை கேட்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் கேட்கும் முறை கொடுத்தாலும் வாங்குவேன் என்று கூறி தாங்கள் வாயால் கொடுக்க மறுத்தால் மற்ற மன்னர் செல்வேன் என்ற வார்த்தையை கூறாது சுவாமி. தியாகத்துக்கு எவ்வளவு பொன்பல் வேணுமோ கேளுங்கள், நானே தருகிறேன், தருகிறேன். நினைத்து பார்த்து ஏனென்றால் குடிமக்களுக்காக அவர் ஒரு நேரம் சேற்றிலே காலை வைக்க விட்டால் இவனே போல் மன்னெல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியாது என்பதற்காக இட்ட வெள்ளாமை அழிக்க வேணும் மனத்திலே எண்ணி ஹரிச்சந்திரா, நான் கேட்கும் பொருள்
சாதாரண பொருள் இல்லை, உன்னால் கொடுக்க முடியாது என்று கூறினேன். அவனுக்கு அவன் கூறினான், சாமி போதேனமாக கேளு, ஏழமாக அள்ளி தருகிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நான் கூறினேன், மற்ற பாறை மீறி மதனை கொண்ட யானை நிறுத்தி அவனுக்கு மேல் ஆங்காலி அவன் கையிலே வெள்ளி கவர் கொடுத்து அதை மாலை கரை வைத்து சுழட்டி எய்தா எவ்வளவு விழுந்து எழும்புவோ அவ்வளவு பொருளும் என்று அவன் திருத்து போய்விட்டான். எனக்கு கணக்கு தெரியும் சார், போதேனமாக எவ்வளவு என்று சொன்னார், தருகிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காக அடிச்சார். கணக்கிட்டு பார்த்தால் 48 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா என்றேன். அவனோ அந்த 41 நிமிடத்தை மனம் கோலாமல் சந்திரமதியும் அடிச்சதனும் எனக்கு வாதி கொடுத்து விட்டார். ஆனால் வாங்கி சென்ற விஷமுத்தன் மீண்டு வந்த நாட்டுக்காக என்னை பார்த்தவுடன் அரிச்சந்திரன், பொருள் போதுமா இல்ல பிறகு பத்தலையா, இங்கு வர காரணம் என்ன சாமி என்று கேட்டார். அதற்கு நான் கூறினேன், அரிச்சந்திரா நான் இன்னும் யாகத்துக்கு நான் குறிக்கவில்லை, நான் செல்வதோ பல காடுகள் வனாந்தரங்கள் அங்கு சென்று இப்பொருளை வைத்துவிட்டு நான் யாகத்தில் மூழ்கிவிட்டால் இந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் என்னிடத்தில் இந்த பொருளை வைத்து நான் 4 கோடி வரை வாங்கி செய்கிறேன் என்று சொல்லக்கூட சாமி. அதுக்கு அவன் கூறினார், மன்னிக்க வேண்டும் சார், இதையும் என் ஆயுள் காத்திரும் மற்றவர் கல்வி கொடுத்து பழக்கம் சாமி, கை கொடுத்த பொருளை வாங்கி பழக்கம் இல்லை என்று சொன்னார். அதற்கு நான் கூறினேன், அரிச்சந்திரா இது என்னுடைய பொருள், இந்த பொருள் வயசிற்கு இங்கு இடம் இல்லையா விஜயராமில், இதை பாதுகாக்கூடிய ஆட்கள் இங்கு இல்லையா என்று கேட்டவுடன் சாமி எத்தனையோ பொருள்கள் இருக்கிறார், உங்களை போல வைத்துவிட்டு நான் மறந்துவிட்டால் கொடுக்க வேண்டும் சாமி என்று சொன்னவுடன் இதோ என் உத்தராட்சி முத்திரை பதித்து அவன் ராஜ முத்திரை பதித்து கையாள வைத்தார். வைத்து சென்று சென்றவுடன் தேவர்களே மூவர்களே அனைவரும் வாருங்கள், உருமாறி வாருங்கள், சிங்கம் கரடி புலி காற்றாலை மிருகமான கூட அவன் இட்ட வெள்ளாமலை எல்லாம் அழி அவன் நாட்டிலே நாசப்படுத்து என்று கூறினேன். பல மிருக சூழ்நிலை இட்ட வெள்ளாமலை அழிக்க நாட்டுக்கள் மிருகமெல்லாம் பூந்தன, நாட்டு மக்கள்லாம் வண்ணா வண்ணா காப்பாற்றுங்கள் வண்ணா என்று குடிமக்களை அழுக வேண்டாம் அஞ்ச வேண்டாம், என்ன காரணம் வைக்கும் பொழுது நாட்டுக்கள் மிருகமெல்லாம் சூழ்ந்து விட்டது வண்ணா இச்சவில்லை நினைத்து விட்டது வண்ணா என்று அந்த நாட்டு மக்கள் கோயிலை கரிச்சங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றார். வேட்டையாளை களைப்பூட்டு அந்த அரிச்சந்திரன் இன்று கூட அமைத்து அங்கு நடந்திருக்கிறார். அரிச்சந்திரன் கானகத்திலே அமர்ந்திருக்கின்றானா பார்க்கிறேன், இப்போது எப்படி அவர்கள் போய் சொல்ல வைக்க வேண்டுமே என்பதற்காக என் மூக்கு நாசி வழியாக தெய்வ உதவி போட்ட நாட்டியமார் இருவரையும் பெற்றெடுத்து வரவழைத்தேன். இருவருக்கும் காமவழி சுந்தரவழி என்று பெயர் வைத்து மகளை நாட்டுமக குழந்தைக்கு அரிச்சந்திரன் காட்டி சென்றிருக்கிறார். அவன் வேட்டையாளை களைப்பூட்டு காலகத்தை அமர்ந்திருக்கிறார். அங்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று அவனிடத்திலே எப்படியாவது நீங்கள் பூசி வைக்க வேண்டும் என்பதற்காக ஆயக்கலை 64 கலை சிறந்த கலை பரதக்கலை, அந்த பரதக்கலையை இன்று முறையாக திறமையாக ஆட வேண்டும் என்று எனக்கு என் மகன் ஆடினார்.
பாடினார், அற்புதம் கண்டார். அதை பார்த்து அரிச்சந்திரன் அவளுக்கு பொன்பொருளை கொடுத்தார். மகளை பொன்பொருளை வாங்க வேண்டாம், பொன்பொருளை வாங்க வேண்டாம். அவன் அமர்ந்திருக்கிறானே சிம்மாசனம், அதற்கு மேல் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறே பூச்சக்கரப்பு, அதை உன் நாட்டிற்கு பரிசாக வாங்கி வா என்று அனுப்பினேன். என் மகள் கேட்டார், தந்தையை அதை கொடுக்க மறுத்துவிட்டார் என்றார். ஓ, அதை மறுத்துவிட்டார். அவன் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதே வீரகண்டாமணி மாலை, அதை வாங்கி வா என்று அனுப்பினேன். அதை மறுத்துவிட்டார். நீவன் சேர்ந்து அந்த அரிச்சந்திரனை உன் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாமா என்று அனுப்பினேன். ஆனால் நாட்டிற்கு பார்த்தால் பொன்பனை கொடுக்க மறுத்தால் எந்த பொருளை கொடுக்கவில்லை. ஆனால் என் இருமகளும் திருமணம் செய்து கொள் என்று சொல்லும் பொழுது அதற்கு அவர் தெரிவித்தார், மகளே வேண்டாம், திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மகளை அந்த அரிச்சந்திரன் பூ சென்றார், மலர் சென்றார், அழித்துவிட்டார், தர்ம சென்றார். என் மகள் அழித்து விட்டார், மகள் வந்தார், தந்தையே அவயம், தந்தையே அவயம் என்றார். மகளே என்ன காரணம் அழுகலம்மா? புலப்பாடு ஒன்று கவலை போடாது. என்ன காரணம்? கொடுக்கும் பொருளை கொடுக்கவில்லை தந்தையை. திருமண செய்துகொள் என்று கேட்ட வார்த்தைக்காக அந்த அரிச்சந்திரன் என்னை மனசுக்குள் அழைத்து விட்டான் என்று சொன்னார். கோபப்பட்டு சக்கரவர்த்தியாக செங்கோல் பிடித்து சிம்மாசனம் ஏறி அவர் அமர்ந்திருந்தார். அரிச்சந்திரா என்று என்னை பார்த்தவுடன் என் கோபத்தை அறிந்த அவள் சாமி என்று பாதத்தை பிடித்தார். எட்டு வயசு அவள் மணிமுகுடமும் ஒன்பது நவகத்தினம் வாய்ந்த மணிமுகுடம் கீழே விழுந்தது. சாமி எனக்கு சுத்திய மனைவி உடமே இவரை உணர்த்துகிறே, என் உங்கள் திருப்பாதம் என்ன வேதனை படும் என்று மீண்டும் பார்த்து பிடித்தார். அரிச்சந்திரா என் மகளிடத்த காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு அவன் சொன்னார், சாமி என் திருமண செய்திகள் என்று கேட்கும் பொழுது என் மந்திரிகள்லாம் அடிச்சுட்டாங்க வேண்டும் என்று தாளத்தினாலே இந்த முதல் என் மகளை இதுவரையும் நீ மனைவியாக ஏற்றுக்கொள் என்று அதற்குத்தான் அவன் சொன்னார். சாமி கண்ணே வேண்டும் வேகவே காத்துக் கொண்டிருக்கிறே இந்த மண்ணை வேண்டும் வேகவே ஆண்டவன் படைத்தானே என் நாவு அதற்கூட இயகுவேன், படைத்து விட்டானே என் கண்களை கூட இயகுவேன். இந்த ஈசக்கோல மாதர்களை என்றைக்கும் ஏழுத்து பார்க்க மாட்டேன் சுவாமி என்றார். நினைத்து பார்த்தேன், அரிச்சந்திரா கண்ணு வேண்டு வெகுவாயா, காத்து கூட்டுக்கே வண்ண வேண்டு வெகுவாயா, ஆண்டர் படைத்த நாய் வேண்டு வெகுவாயா, உன் கண்ணதற்கலையாக்கு ஆண்டர் படைத்தானே உன் நாவதற்கலை எனக்கு எங்கே சொன்னாயே இந்த மண்ணை வேண்டும் கொடுப்பாயா என்று அந்த அரிச்சந்திரன் ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக 56 தேசத்தையும் எனக்கு அடி வைத்து கொடுத்து விட்டார். கொடுத்ததுக்கு பின்னால் எனக்கு சேர வேண்டிய பொன்பொருள் 41 திரவியம் அதை கொடுக்க முடியாமல் அரிச்சந்திரன் தட்டிய மலையாளம் பெற்ற மகனையும் அழைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார் காசிமா நகரம். கட்டிய மலையாளம் பெற்ற குழந்தையும் அந்த அரிச்சந்திரன்
யாரால் வாக்கு முடிவது? நினைத்து பார்த்து அலைச்சந்திரா உன் மனைவி அழகுறாயா என்பதற்காக அக்னி பகவானை காலகண்ட உபார் செய்து காசிமாதத்தை அழைத்து சந்திரமதியும் லோகியாசனையும் விலமுறுத்து வாங்க செய்து அதற்கு பின்னால் விலகுறுத்து வாங்கிய லோகிதாசனும் சந்திரமதியும் அவன் எப்பேற்பதற்காக காணவர் சென்றான் லோகிதாசன். அங்கு சென்ற பின்னால் என் கையில் எடுக்கப்பட்ட யோகத்தையானது நாக சத்மா உருவார் செய்து லோகிதாசனை காலகத்திலே அறம் தீட்டி இறக்க செய்தேனே லோகிதாசன். அதற்கு பின்னால் சக்கரவர்த்திக்கெல்லாம் சச்சக்கரவர்த்தி அவன் எவனால வலுப்படுத்த முடியாது. நீதியவன் யமதர்மனை வீணமாக தோற்றிய உருமாறு செய்து அந்த அரிச்சந்திரனை விலகூர்த்து வாங்க செய்தி விலகூர்த்து வாங்கி அலைச்சந்திரன் இன்று இப்பொழுது அவர் சொல்வார்களாக்குறார் ஈமக்காமுதன் 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 பார்க்கிறேன் நடப்பதை கவனிக்கிறேன் வருகிறேன்.